காமெடி கிங் சந்தானம் ட்ரிபிள் ஆக்ஷன்ல கலக்கும் பிளாக் பஸ்டர் மூவி டிக்கிலோனா இப்போ ஜி ஃபைவ் ஆப்ல பாருங்க. யோகி பாபு, முனிஷ்காத், மொட்ட ராஜேந்திரன் மற்றும் பலர் நடிச்சிருக்க இந்த படம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டைம் டிராவல் சப்ஜெக்ட். லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஒரு ஷோவை ஃபுல்லா பாக்குறதுக்கு அந்த ஆங்கர்ஸ் தான் முக்கியமான காரணமா இருக்காங்க. அந்த வகையில இவங்க எல்லாருக்குமே ஒரு முன் உதாரணமா இருந்தவங்க யாருன்னா அர்ச்சனா அவங்க தான். இவங்க 90ஸ்ல இருந்தே மிக பிரபலமான தொகுப்பாளினியா இருந்துட்டு இருக்காங்க. டாப் லீடிங் சேனல்ஸ்ல எல்லாத்துலயுமே ஒர்க் பண்ண பெருமையும் அர்ச்சனா அவர்களுக்கு சேரும். இவங்க ஜி தமிழ்ல பல ரியாலிட்டி ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அங்கிருந்து விஜய் டிவில ஒளிபரப்பாற பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோலையும் கண்டஸ்டண்டா என்டர் ஆனாங்க. அண்ட் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு அப்புறமா சில நிகழ்ச்சிகளை ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அர்ச்சனா அவர்கள். அண்ட் அது மட்டும் இல்லாம திடீர்னு அவங்களுக்கு மூளையில சர்ஜரி நடக்க தொகுப்பாளினி பணியிலிருந்து கொஞ்ச நாள் விலகி இருந்தாங்க. அது கூடவே அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் இப்போ ஒரு ஓய்வுல இருக்கேன் அப்படின்னு அவங்களோட யூடியூப் பக்கத்திலையும் பதிவிட்டு இருந்தாங்க. அந்த சர்ஜரிக்கு அப்புறமா அர்ச்சனா அவர்கள் மிகப்பெரிய கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் இந்த நிலையில விஜய் டிவில நம்ம வீட்டு கல்யாணம் என்ற ரியாலிட்டி ஷோ ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. அண்ட் இந்த பர்டிகுலர் எபிசோட்ல ஸ்னேகன் மற்றும் கனிகாவின் திருமண வரவேற்பு ஸ்பெஷல் ஷோவா படப்பிடிப்பு செய்யப்பட்டிருக்காங்க. அண்ட் இந்த ரியாலிட்டி ஷோவை பத்தி சொல்லணும்னா, நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா இப்போதான் இந்த ஷோவை பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஷோவை அர்ச்சனா அவர்களே மறுபடியும் கண்டினியூ பண்றதுதான் அவங்களோட ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. அண்ட் அங்க எடுக்கப்பட்ட போட்டோஸ் தான் இப்ப சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இதே மாதிரி உடனுக்குடன் சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ் கேட்க நினைக்கிறீங்களா, சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த விஷயத்துக்கு உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. விஜயானி சாரோட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் பர்சனலா பேசி அவரோட விஸ்டம் ஷேர் பண்ணி ரொம்ப ஈஸியா, ஒரு ஹீரோ மாதிரி எல்லாம் அப்படிலாம் தெரியாது, ஒரு ஆட்டிடியூட் இல்ல. அவ பார்த்து சிரிக்கல, நான் பறக்க தொடங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேல்யூ கொடுத்த படம் வந்து பிச்சைக்காரன். இந்த மாதிரி விஷயத்த பேஸ் பண்ணி ஒரு விஷயம் இருக்கணும்.